ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து வடித்து செய்கிறதுக்காக சாதமில் உலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பன் ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான்னு ஆரம்பித்தேன். அதை டோனட்டாகவும் செஞ்சுருக்கேன். எப்படி இருந்ததுன்னு நீங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து பிரெட் ரெசிபி வந்து ட்ரை பண்ண போறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட நல்லா வந்தா கரெக்டாக ஷேர் பண்றேங்க. இப்போ வந்து ஹாஃப் கப் வந்து நம்ம பால் எடுத்திருக்கோம். பால் வந்து பார்த்தீங்கன்னா வெது வெதுன்னு இருக்கணும். கை வச்சு பார்த்தா லைட்டாக சுடணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அந்த லெவலில் இருக்கணும். கை வச்சு பார்த்தா ஒரு சூடு இருக்குது அப்படின்னு வெது வெதுப்பாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலில் வந்து போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ வந்து நம்ம இப்போ நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதை வச்சு இப்போது 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மைதாக்கு 2 கப் மைதாக்கு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் உருக்கின வெண்ணெய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வெளியே வச்சுருங்க. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். இந்த லெவலுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ வந்துட்டு இதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க. நல்லா வந்து, அதாவது சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி பிணையக்கூடாது, நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க. இப்போது இதை வந்து நல்லா கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு ஒட்டிகிட்டே தான் இருக்குங்க. எப்படியாவது கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் லைட்டாக மைதா போட்டு போட்டு பிசைங்க. இந்த ஒரு இதுக்கு வந்துடும். வந்ததும் பார்த்தீங்களா மாவு இப்படி தான் இருக்கும், சாஃப்டாக தான், அதாவது கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இருந்தாலும் இப்படி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்துட்டு ஒரு தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு வேற ஒரு இது எடுத்து இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு இல்லையா மாவு, மாவை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலாம். மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சிட்டோம். இது நல்லா வந்து ஒரு ஈர டவல் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது வந்து அப்படியே டபுள் சைஸ் ஆகும். இப்போ இருக்கிற மாவு பார்த்துக்கிட்டிங்களா, இதிலிருந்து டபுள் சைஸுக்கு ஆகும். ஒரு மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் போல் ரெஸ்ட் விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளும் அதே மாதிரி ரெஸ்ட் விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேங்களா, உள்ளே பார்த்தீங்களா மாவு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே டபுள் சைஸ் ஆகிடும். நான் வந்து மாவாட்டிகிட்ருக்கேங்க. அந்த பேக்கிங்கெல்லாம் பிசைஞ்சிச்சு, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ரெடி ஆகிடுச்சு. மாவாட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், நம்ம வச்ச சைஸை விட இது வந்து டபுள் ஆகிருக்கு. நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேங்க, கை வைக்காதா தம்பி. இங்கே பார்த்தீங்களா நல்லா வந்து டோ வந்து கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸில் மாற்றி இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டணும். இருங்க நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பன் மாதிரி, மில்க் பன் மாதிரி, அதுக்காக இந்த டோவை வந்து இப்படி வந்து உருட்டி 4 டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு எண்ணெய் நெய் தடவி நெய் மேலே இந்த இது வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். இது மறுபடியும் உப்பி வந்ததும் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு உள்ளே போட்டு
உப்பு உள்ள போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இதை தூக்கி வைக்கணுங்க. நான் காட்டுறேன், இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த மாவில் கொஞ்சமாக நம்ம வந்து இது போட்டுட்டு இதை இப்படி போட்டுக்கோங்க. போட்டு வந்து கொஞ்சமாக இப்படி இப்படி கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். மீடியம் லெவலில் நம்ம தேய்க்கணும். அது என்ன மீடியம் லெவலில் சொல்லுங்க மகதி. மீடியம் லெவல்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் மீடியம் லெவல். ஓகே, இது வந்து தேய்ச்சிட்டேன் அப்படியோ, இது ஓகேன்னு நினைக்கிறேன். போதும், இதோ இந்த லெவல் இங்கே பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு கெட்டியா. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு மூடி மாதிரி எடுத்து ஒரு மூடி மாதிரி நடுவுலேயே இப்படி ஒரு இது போட்டுருங்க, ஒரு மூடி வச்சு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு டோனட் ஷேப்பில் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதை எடுத்து வச்சிடணும். ஓகே, பார்த்தீங்களா டோனட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம ஃபஸ்ட் ட்ரை தானே இல்லைங்களா. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மிதமான சூடு இருக்கணும், அந்த மிதமான சூட்டில் இதை போட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், ரொம்ப குறைவான தீயில் தான் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப வந்து டோனட் வந்து இதாகிடும். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் டோனட் ரெடி. இது இப்போ நம்ம மூவி நடுவில் கரெக்டாக நடுவில் பண்ணு. எப்படி எப்படி பண்ண, உள்ளே போகாது விட்டா, அவ்வளோதான், எடுத்துருங்க, எடுங்க, எடுங்க, இருங்க. இது உனக்கு குட்டியோண்டு தனியாக போட்டுத்தரேன். மோஹித் வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, இருப்பிட்டா ஒரே நிமிஷம். ஸோ இது தனியாக தம்பிக்கு போட்டு தர போகிறேன். இது பாருங்கள், ஷோ அவருக்கு வந்து ரொம்ப தள்ளி விட்டான். ஷோ சரி, ஓகேங்க, கீழே போட்டான். இதை எடுத்து இப்போ நம்ம வந்து ரெண்டாவது டோனட்டையும் நம்ம வந்து போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இழுத்தாலே இருந்து வந்துடுது. அதை ஆஃப் பண்ணல போட்டாச்சு. இந்த டோனட் ஆயிடுச்சு காத்திட்டியா? ஓ பார்த்தீங்களா எப்படி பொங்கி மேலே வருதுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சுகர், நம்ம அந்த சுகரை வந்து பவுடர் சுகர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரெடி ஆகிருக்கு இல்லைங்களா டோனட்டு, இதை வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே வச்சிடலாங்க. எப்படி எப்படி புஃப்னு வருது பாருங்க, சூப்பராக இருக்கு. ஐயோ மோடியோ, வாவ் எங்க ரொம்ப ஈஸிங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் கரெக்டாக நம்ம அளவு போட்டு எல்லாம் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும், சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், வாவ் நம்ம இத்தனோண்டு தானே மாவு போட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வரைக்கும் உப்பி வந்திருக்குன்னு. வாவ், சூப்பரான டோனட் ரெடி ஆகிடுச்சுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் போய் வெளியே பேக்கரியில் போயெல்லாம் குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி தர முடியாது. இந்த மாதிரி ஈஸியாக ஈஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் கிடச்சதுன்னா நம்மளே வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் இதை நான் பிச்சு காட்டுறேன். ஐயோ இது சூடாக இருக்குது, இந்த இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள்.
வா, அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு சாஃப்ட்டு? டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த இது இவெல்லாம் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச சைஸை விட எல்லாமே டபுள் ஆகிருக்கு. இப்போ இதையே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது இதுக்குள்ளே முதலே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷமாக வந்து இது வந்து சூடாயிட்ருக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பன்னை வச்சிடலாம். வச்சுட்டு பன்னு வச்சிடலாங்க. மூடி வைக்கலாம், வேண்டாம் வேண்டாம், பன்னு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? நான் வந்து கேஸ்கட் போட்டிருக்கேன், பட் விசில் போட மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க. ஒரு 10-15 minutes to 20 minutes ஆகும். நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகுதுன்னு. எம்மி எம்மி. ஆனால் பட் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் மகதி, இன்னும் கொஞ்சம் நேரம். ஏன் தெரியுமா, ஐயோ சூடுக்கு இது வச்சுக்க போகிறேன். ஓகே, பட் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மேலெல்லாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இருக்கட்டும். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற பத்தை விட டேஸ்ட். ஏன்னா ஹோம்மேடு பட்டர்லாம் போட்டிருக்கோம்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அடுத்த டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நம்ம மாவாட்டி இருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம புஸ் புஸ் புஸ்னு சூப்பர் இட்லி சுட்டுடலாம். நைட்டு வந்து நான் இட்லி சுட்டுக்கிட்டேங்க. இப்படி தான் என்னுடைய ஃபுல் ரொட்டீன் போச்சுங்க. நாங்கள் வீட்டிலே தான் இருந்தோம். நீங்களும் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. குழந்தைகளை எல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் வெளியே போனாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க. நீங்களும் ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டட்டா பாய். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம்.